போல இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம உங்கள் மீனவன் அண்ணன் கூட தாங்க இருக்கோம். பாருங்க என்னாலே நம்ம உங்கள் மீனவன் அண்ணன் கூட தான் இருக்கேன்னு சொன்னா அவங்க ஊருக்கு அவங்க கடலுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நடு கடல்ல புதுக்கி இருக்கோம். நடு கடல்ல வந்து அண்ணன் வந்து நமக்கு நண்டு சமைச்சு தர போறாங்க. நண்டு தானே இன்னைக்கு அண்ணனோட கைப்பக்குவத்தை நீங்க வந்து நடுக்கடல்லே உட்காந்து சாப்பிட போறோம். அது வந்து நடுக்கடல்ல இது நான் வந்து சமைச்சது கிடையாது, மொத்த தடவை வந்திருக்கோம். வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். அது வந்து என்ன நண்டுனா இப்போ நம்ம சமைக்க போற நண்டு வந்துக்கிட்டு ப்ளூ கிராப் நண்டு தான். ப்ளூ கிராப்னா அதுதான் நண்டுலயே நம்பர் ஒன் நண்டு. ஆனா சின்ன சைஸ் சின்ன நண்டு தான் நம்ம சின்ன நண்டு தான். ஆமா, அதே மாதிரி வந்துக்கிட்டு நம்ம சுப்புக்கு வந்து ரொம்ப மெயின் ஆசையே நடுக்கடல நம்ம சமைச்சு சாப்பிட்றதை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி சாப்பிடணும் ஆசை அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. அதனாலதான் இப்போ நம்ம நடுக்கடலுக்குள்ள கொண்டு வந்து ஆளை சமைச்சு கொடுக்க போறோம். நம்ம ஆனா அவர் சொன்ன போல சூப்பரா சமைப்போம், விதவிதமான சமைப்புலாம் கிடையாது, சிம்பிள். நாங்கள் ரொம்ப ஈஸியா சமைப்போம், ஆனா அது எவ்வளவு ருசியா இருக்குன்னு நம்ம சுப்பு சாப்பிட்டு சொல்லுவாங்க. அவங்க டீமை சேர்ந்தா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாங்க எப்படி சமைப்போம்னு பார்ப்போம். உயிரோட நண்டு போட்டுறோம். ஏன்னா இதை சாப்பிட்டா லைட்டாக வயிறு வலிக்கும், அதனால எப்பவுமே இதை வந்து பிச்சு போட்டுருவாங்க. இந்த பகுதியை எடுத்துருவோம், ஏன்னா இது வெறும் தோடு தான், இதெல்லாம் ஒன்றும் இருக்கா சாப்பிட்ற மாதிரி. இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை முழுசாகவும் போடலாம், முறிச்சும் போடலாம். நான் இப்போதைக்கு இந்த இந்த பகுதியை எடுத்துருவோம். சுப்பு, ஏனா நீ பழைய கஞ்சிலாம் குடிப்பில? குடிப்பேனா. பழைய கஞ்சிய குடிச்சிருப்பா, அது என்னென்ன மாடல்ல குடிப்ப? பழைய கஞ்சிக்கு தயிர் ஊத்தி சும்மா அங்கே தொட்டு குழம்பு ஊத்தி அப்படி சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான், இல்ல ஊருகா என்ன அந்த மாதிரி அதை சாப்பிட வேண்டியதான். ஆனா இந்த இப்ப நம்ம செஞ்சு தரப்புறோம்ல, இந்த மாடல்ல பழைய கஞ்சி குடிச்சோம்னா வாழ்நாள்லயே உனக்கு அதுதான் பெஸ்ட் சாப்பாடா இருக்கு. பெஸ்டா இருக்கும். அப்ப நீங்க சாப்பிட்டு பார்க்க விடக்கூடாது. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு டாக்டர் எச்சு விடுது. ஆனா இதுக்கு வந்து நம்ம எந்த மெனக்கட்டு ரிஸ்க் எதுவுமே தேவையில்லை. இந்த நண்டு எப்படி அவ்வளவுதான் கிளீன் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அடுத்து நீங்க பண்ற ஒரே ஒரு விஷயம் தான் சமைக்கிறது. சமைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண போறோம். ரொம்ப கஷ்டமா எடுத்துருந்துருக்கலாம். கெட்டிருவோம், ஏன்னா இது வந்துட்டு கீழே வலை இருக்குது. அடுப்பு சாஞ்சிட்டு வைங்களேன், வலையில நொடி பொடியில் பொழுதுல அப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சிடும். அப்புறம் வலையும் போயிடும், வலை போயிடும், வலை அமைத்தே முடியாது. வலையில பிடிச்சிச்சுன்னு வைங்களா, ஒரு பெட்ரோல பிடிச்ச மாதிரி தான் மழை மழைன்னு எரிஞ்சிடும். அது வந்து பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் இப்படி உருகிடும், அப்படி உருகிட்டே போயிடும். அதனால நல்லா சேஃப்டி பண்ணியாச்சு. இவருங்க எல்லாம் ஆட்டினாலும் உழுவாது, உழுவாது, எங்கிட்டு போனாலும் கீழே சாயாது. இப்படி இப்படி நின்றுக்கிறோம், எரிஞ்சிடும். இது இன்க்ரீஸ் பண்ண. அடுத்து கடுக போட்டு போங்கடி உள்ளதெல்லாம் பிச்சுட்டு வரமா? போடு 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 அப்படியே. அடுத்து வரமிளகா பிச்சு போட்டுக்கணும். என்னையா புடிச்சா 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 கப்பல்ல சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். போட்ல சமைக்கிறது ஆடிட்டே இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்கு. வங்கக்கடல் இருந்துகிட்டு வங்கக்கடல் உப்பு சேர்க்கிறோம், அப்பதான் நன்று நல்லா உப்பு ஏறும். வங்கக்கடல் இல்லாம இருந்தா ஏறாத உப்பு. இருந்தாலும் உப்பு போடுறதுக்கு பதில் இந்த கடல் தண்ணி ஊத்தி சமைக்கலாம்ல. நிறைய வீடியோல கடல் தண்ணி ஊத்தி தான் சமைச்சிருப்போம், உப்பு போட மாட்டோம். உங்க ஊர் கடல் தண்ணியை விட தண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கலர் ரொம்ப அழகா இருக்கும். உள்ள இருக்கிற கலர் வேறு இருக்குது. தண்ணி குளிக்கலாம், நீச்சல் தான் தெரியாது. தெரியாதா? தெரியாது, யாருமே தெரியாது.
எண்ணெய் ஊத்துனீங்க, கடுகு போட்டீங்க, பட்டை மிளகா போட்டீங்க, அப்புறம் நண்டு எடுத்து கொட்டிட்டீங்க, வேற எதுவும் சேர்க்கலையா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீ சாப்பிட்டு மட்டும் பாரு, டேஸ்டா இருக்குமா? வேற லெவல்ல இருக்கும். டேஸ்ட்னா சும்மா வேற லெவல்னு சொல்ல மாட்டோம். நாங்க நிறைய இதுக்கு பயன்படுத்துவோம். ரால் இருக்கா? பிரான் சொல்லுவாங்களே ரால், அதுக்கு இதே மாதிரி. அது ஒடி குனின்னு சொல்லுவோம். ஒடி குனில தெரியாது என்ன? பட்டை மிளகா மட்டும் போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். குனி சூப்பரா இருக்கும். கனவாபம் எனக்கு, இந்த கனவா இருக்குல்ல, கனவாயும் இப்படித்தான் சமைப்போம். கனவா இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா? நாங்க நிறைய பொருள் இப்படி தான் செய்வோம். இந்த நண்டு, ஆளு, கனவா, மூணையுமே. சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் எவ்வளவு பண்ணுவாங்கல்ல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இதே மாதிரி வெறும் சிக்கனை மட்டும் போட்டு செஞ்சா உப்பு கறியா சூப்பரா இருக்கும். ஆனா உப்பு கறியில ஏறுது, நண்டுல எல்லாம் ஏறுமானே எனக்கு தெரியலையே. நீங்க தூக்கி கிண்ட முடியாதுல்ல. அணி விட்டுறா, அணி விட்டு, இது இது தெரியல. அவங்க கூட இருக்கிறனால ஒரு தெம்பா இருக்குது. இங்கே வந்து உட்காந்து சமைக்கிறதுக்கு அது இல்லாமல் இந்த மாதிரி சமைச்சதும் கிடையாது. மசாலாவே இல்லாமல் எண்ணெயை ஊற்றி கடுகை தாளிச்சு அப்படி நண்டை சமைக்கிறாங்க. அது வந்து டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குமா? அதனால உட்காந்துருக்கோம். வாசனை வர வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பசியை தூண்டுது வேற. நல்லா நீங்க வந்து ஒரு புட்டி நீங்க நண்டை சாப்பிடாம விட போறது இல்லைங்க. கடல் மேல நிறைய மாடல் அவசர குழம்புன்னு ஒன்று வைப்போம். அவசர குழம்பு, குழம்பு பேர் அவசர குழம்பா? அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருவோம். ஏன்னா கடல் மேல நமக்கு புரிய கிடைக்காது, வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலை பார்க்கணும். என்ன மூணு வேலை சாப்பிட்டா தான் வேலை பார்க்க முடியும். அப்போ என்ன ஒண்ணும் அவசரமா டக்குன்னு போவோம். அஞ்சு நிமிஷத்துல சமைச்சிருவோம். எதுவுமே இருக்காது. அது என்னதான் முடியும் அப்படி? தேங்காய் இருக்காது, புளி இருக்கு, எதுவுமே இருக்காது. அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கடல்ல இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கு, நல்லா இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்ன கடல் மேல மட்டும் என்ன சாப்பிட்டாலும் அமிர்தம் மாதிரி இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். அது என்ன காரணம்னா, நமக்கு வந்து ஒரு கிடைக்காத இடத்துல கிடைக்கிற பொருள் நமக்கு அமிர்தம் தான். இப்போ நம்ம வெளியே இருக்கோம்னா ஒரு ஹோட்டல்ல பல வகை சாப்பாடு இருக்கு, அது நமக்கு வந்து செலவு பிடிக்கும், செலவு பிடிக்காது. கடல் மேல என்ன கிடைச்சாலும் நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் கிடைக்கும் நமக்கு. தண்ணி விடுறான், தண்ணி நண்டு எப்பவுமே தண்ணி விடுவோம். என்ன சாப்பிடலாம்ல இருக்க அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை குடிச்சுன்னு வைவேன். உனக்கு இப்போ ஏதாவது ஒரு அணுக்கள் கம்மியா இருக்குன்னா மல்ல மல்லன்னு அணுக்கள் ஏறும். எப்படி மாதிரி உப்புக்காரன் கட்டணும்? இதை வந்து உங்க கையை கட்டி சூடா இருக்கு, கையை கட்டு சூடா இருக்கு. ஊதுற ஊத 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 ஊதா சூடாதான் இருக்குது. குடி, அதை குடிச்சு. வா, செம்ம டேஸ்டா இருக்கு. ஆனா உப்பு தானே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது அதோட அதோட இருக்கும்போது நல்லா இருக்கும். அதோட இருக்கும்போது நல்லா இருக்கும். அப்படியே இருக்காது, அப்படியே கிடைச்சிருக்கும். அப்படியே கடி, அப்படியே கோடோட கிடைச்சா கடி சொல்றேன். ஏற்படுறேன் ஆவி போது சூடா இருக்கு. அப்படியே உப்பு கரெக்டா இருக்கா? இப்போ உப்பு கரெக்டா, இதுல கரெக்டா இருக்கா? அதான் மசாலையை போட்டீங்கன்னா நீ என்ன பொருளைனாலும் ருசியாக காட்டலாம். அது மசாலையுடைய தன்மை தான் காரணம். ஒவ்வொரு மசாலா பொறுத்து மாறும் டேஸ்ட். ஆனால் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி சாப்பிட்றதா ரொம்பவே நேச்சுரலாக அது ருசியை உணரலாம். அதே மாதிரி சத்தும் நமக்கு ரொம்ப கிடைக்கும். இப்போம்லாம் மசாலையெல்லாம் எவ்வளோ சுவைக்காண்டி என்னென்னமோ சேர்க்குறாங்க. வீட்டில் தயாரிக்கிற மசாலா இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோமே, இப்போ வத்தல் நேரடியாக இயற்கையா விவசாயிகள்ட்ட இருந்து அந்த வந்த மிளகாய் வந்து காய வச்சு வந்த ஒரு பொருள் தான், வேற எதுவுமே சேர்க்கப்படும். எங்க ஊர்லயே நாங்களாம் மிளகா போ வீட்டுல இதுவோமே, வயல்ல போடுவோம். அப்படியா? அப்ப அடுத்த தடவை நீங்க உங்க வயல்ல இருந்து எடுத்துட்டு வந்துரு, வயல்ல இருந்து. எப்படி சாப்பிடணும் கத்து கொடுத்தா சாப்பிட முடியாது. இப்ப இதை கையில வச்சுக்கிட்டேன், சரியா? நான் ஒன்னு இப்படி கையில எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இப்ப ஒரு வாய் கையை எடுத்து இல்ல அவங்க சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு காட்டணும்ல. இங்க வருங்க,
உண்மையிலே செம்ம டேஸ்ட்ண்ணா. இது இல்லை நான் போய் சொல்றேன், சத்தியமா நல்லா டேஸ்டா இருக்குண்ணா. உண்மையில தான் சொல்றேன், நான் சும்மா சொல்றேன், உண்மையிலே சூப்பரா இருக்கு. பெரியவா தண்ணி குடிச்சிடுமா? கஞ்சி எப்படி இருக்கு? கஞ்சிதான் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. ரெண்டு காமியும் சமையல் எடுத்து சாப்பிடுங்க. நண்டு கேமராமேன் பாருங்க. அப்போ என்ன பண்றதுனா இப்படி ஒரு காலை எடுக்கிற இப்படி காலை இப்படி இதில் முறிக்கிறோம். இப்போ முறிச்செல்லாம் உருவிட்டு வந்துச்சு. இப்படி சென்டரில் இப்படி கடிச்சோம்னா இப்படி வந்துடும். இப்படி வந்துட்டுனா இப்படி எடுத்துட்டு ரொம்ப ஒரு உருண்டை அடிக்கிறோம். இப்போ இந்த தடவை கடிச்சு இழுத்துட்டு அப்புறம் உருண்டை வைக்கணுமா? அப்படியே சாப்பிடுறத பார்த்தா அப்படியே நமக்கே வாய் ஊறு. பக்கத்துல சாப்பிட்டு இருக்கும் போதே வாய் ஊறுது. பத்தி தாங்கப்பட இருக்கு. நல்லா இருக்கு, காரசாரமா இருக்கு. கஞ்சி நண்பையிலே நான் உண்மையில சொல்றேங்க, நினைச்சு கூட பாக்கலங்க இந்த டேஸ்டா இருக்கும்னு. அண்ணன் மசாலாவே இல்லாம ஒரு நண்டை செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், அண்ணன் கொடுத்த அந்த பழைய சோத்தோட அப்படி இந்த நண்டை கட்டிச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இருக்கு பாருங்க. அப்படியே நுனி நாக்குலயே நிக்குதுங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. நண்பையில ஒரு வழியா பாத்தீங்கன்னா அண்ணன் கூட வந்து பழைய சோறு நண்டு செம்மையா சாப்பிட்டாச்சுங்க. அது வந்து நடு கடல்ல இந்த மாதிரி உட்காந்து சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது. அது வந்து அண்ணன் கூட உட்காந்து சாப்பிட்டதுன்னா ரொம்ப சந்தோஷம். அது வந்து நடு கடல்ல இந்த மாதிரி சமைச்சு மொத தடவை சாப்பிடுறேங்க. ஏன்னா வந்து இதுவரை நான் கடல்ல போய் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை. அது வந்து அண்ணன் கூட சமைச்சு சாப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்கள் மீனோ நான் சேனல்ல போய் பாருங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க. பார்த்து பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. வீடியோ மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசாக வர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.